வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு சுண்டல் குழம்பு வைக்க போகிறோம். சுண்டலும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறோம். இந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக எப்படி வைக்கலான்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் குழம்பு மிளகாய்த்தூள், ரசப்பொடி, சாம்பார் பொடி, கரம் மசாலா பொடி, இட்லி பொடி, மட்டன் மசாலா, இது எல்லாமே நல்ல சுகாதாரமான முறையில் நல்ல தரமான பொருட்களை வச்சு நானே என்னுடைய கைப்பட என்னுடைய கண் பார்வையில் உங்களுக்கு வந்து நான் எல்லாமே அரைச்சி பொடி பண்ணி உங்களுக்காக நான் தரேன். உங்களுக்கு வேணுன்றவங்க வெப்சைட்லேயும் வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு தரேன், நீங்கள் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா இந்த பொடியிலேயே எல்லாமே சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால அதை போட்டே செய்யலாம். அப்படி இல்லைன்னா கடையில் கிடைக்கிற மட்டன் மசாலா கிடைச்சாலும் இந்த குழம்புக்கு போட்டு செய்யுங்க. பாருங்க, இதில் 8 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், இதை போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இதிலே ஒரு இணக்கு கருவேப்பிலை, இந்த தண்டு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மல்லி இலையும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவல் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு வைக்கிற அளவை பொறுத்து நீங்கள் தேங்காயை கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கலாம். பாருங்க, இது வந்து மட்டன் மசாலா பொடி இருக்கு இல்லைங்களா, அந்த பொடி தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மட்டன் மசாலா கிடைக்கலன்னா கடையில் கிடைக்கிறது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துக்கிறதுனால வேறு எதுவுமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. டீஸ்பூனில் 2.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம், போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த அதாவது இந்த மட்டன் மசாலா போட்டிருக்கோம் இல்லைங்களா, இப்போ போடும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு காரல் அடிக்கும். போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எடுத்து நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. பாருங்க, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1 இணைக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். நல்லா 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுடலாம். பண்ணி 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது பெரிய தக்காளியாக 2 தக்காளி, சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம இதுக்கு புளியெல்லாம் போட போகிறது கிடையாது, தக்காளியோட புளிப்பு மட்டும்தான். நான் கொஞ்சம் நீள நீள கத்திரிக்காயை 2 கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாருங்க, சுண்டல் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நைட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு 2 விசில் வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வெந்துட்டால் போதும். இப்போ என்ன பண்ணலாம்னா, தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பு வைக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், கீழே ஊற்றக்கூடாது. இது இதில் இருக்க சத்து ஃபுல்லாகவே இதில் தான் இருக்குது. இப்போ இந்த சுண்டல் எல்லாமே போட்டுக்கலாம். இந்த சுண்டலுமே உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நிறையவோ சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியும் அதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு கிளறி விட்டால் போதும். 1 நிமிஷம் மட்டும் என்ன பண்ணுவோம், தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காயும் சுண்டலும் ஒன்றா சேர்ந்து வேகட்டும். பாருங்க, இப்போ வந்து கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்க எல்லாம் நல்லா ஒரு அளவுக்கு முக்கால் பாதை அளவுக்கு நல்லா கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா இந்த விழுது, இதே இதில் ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா போதும். எல்லாம் பொதிச்சு நல்லா வேகும் போது இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்ப தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கறதுனால பொங்கி வந்துடும், அதனால லேசா ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா எல்லாம் ஒன்னா சேர்ந்து நல்லா வேகட்டும். வெந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு. பாருங்க கத்திரிக்காய் சுண்டல் போட்டு நம்ம குழம்பு வந்து வச்சாச்சு. இப்ப எடுத்து பார்க்கலாம். பாருங்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு, கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க கத்திரிக்காயும் சுண்டலும் நல்லா வெந்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சு இப்போ பரிமாறிக்கலாம். நல்ல டேஸ்டான சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு.